ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் இன் மீனிங். நம்ம இந்த சேனலில் நிறையா லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ட்ரூ ஸ்டோரிஸ், அது சம்மந்தமான ஒரு மெத்தடுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. ஒரு அந்த 369, நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கேட்டிருக்காங்க இந்த 369 பற்றி எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு சரியாக புரியல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக வீடியோ போட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய ரெட் கலரை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். உங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது பொதுவாக நம்ம வந்து 369, அதாவது 369 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்துட்டு பார்த்துருப்போம். அதாவது இந்த பிரபஞ்சத்துலேயும் சரி, இந்த இல்லை ஒரு கணக்கியல் துறையிலையும் சரி, இல்லை எண்ணியல், அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஒரு படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப படித்து மேதாவியாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியாமல், அதாவது தவிர்க்க முடியாத நிலைமையில் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணிதம், அதாவது நம்பர்ஸ். அதாவது நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் சரி, நம்பர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதாவது ரொம்ப படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். எதுக்காவது எந்த ஒரு விஷயத்துக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இதில் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9, இந்த 0 to 9 அப்படிங்கிற விஷயத்த காம்பினேஷன், அதோட கலவை வந்து மாற்றி 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 போட்டு போட்டு நம்ம கோடிக்கணக்கில் வந்து கணக்கு போட்டுட்டு இருப்போம். இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 369 அப்படிங்கிற நம்பருக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து சில பேருக்கு தெளிவாக புரியல, இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது, லா அட்ராக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதை அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் இந்த 369 அப்படின்னு பெரும்பான்மையாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சயின்டிஸ்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அது ஒரு பேர் தான் நிக்கோலா டெஸ்லா. அதாவது இப்போ அதாவது அதிகப்படியாக பேசக்கூடிய அந்த பேட்ரி கார், டெஸ்லா கார், இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இன்னோவேஷன் பண்ணுறது அதுதான் அவனோட ட்ரீமாக இருந்தது. ஸோ அவரு தான் வந்துட்டு நிறைய இன்னோவேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாலும் அவரால் ஒரு நிலைச்சி நிற்க முடியல காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா நிறைய அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் இல்லை படைகள் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதையும் மீறி நிறைய இன்னோவேஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்னோவேஷன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணாமல் ஒயர்லெஸ் மூலமாக, அதாவது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம், ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலமாக நம்ம பேசுகிறோம், அந்த மாதிரி கனெக்ஷன் இல்லாத விஷயங்கள் மூலமாக நம்ம இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களை அப்போவே அவர் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். அதுவுமே வந்துட்டு நம்ம இன்னோவேஷனாக இப்போ வந்து இருக்குது, மொபைலில் இருக்குது, அதாவது சார்ஜ், அதாவது ஒயரை கனெக்ட் பண்ணாமல் சார்ஜ் ஏற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து அப்போவே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் வந்து அவர் பண்ணார். இதுக்கு டெஸ்லா டவர் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நிறுவனார். ஸோ அது மூலமாக நம்ம மற்றவங்களேருந்து ஒரு ஒயர் மூலமாக இல்லாமல் மற்றவங்க வீட்டுக்கும் சரி, மற்றவங்க எந்த ஒரு இடத்துக்கும் சரி, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தூரமாக வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணி அதை வந்து வெற்றியும் அடைஞ்சார். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டுட்டு வர முடியல. என்னதான் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் பிரிச்சுவர் ரீதியாகவும் இல்லை ஒரு ஆன்மீக ரீதியாகவும் இவருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதாவது இந்த யூனிவர்ஸுக்குள்ளே என்ன நடக்குது, இந்த யூனிவர்ஸுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம், நாம் இந்த யூனிவர்ஸ்லேருந்து எப்படி கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தார். வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 369 அப்படிங்கிற நம்பர் தான் டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு கண்டுபிடிச்சார். இதை இந்த 369 அப்படிங்கிறது நிறைய கூட்டுத்தொகையும் பெருக்குத்தொகையும் இருக்கக்கூடிய ஒரு கணித காம்பினேஷன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கால்குலேஷன் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து எதையும் வந்து பெருக்கிட்டு எதையும் வந்து கூட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் ஒன்று அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த பிரபஞ்சம் வந்து 3, 6, 9 அப்படிங்கிற விஷயத்தில் தான் எப்போவுமே கனெக்டில் இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ டைரெக்டாக அந்த பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 3, 6, 9 அப்படிங்கிற நம்பரை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த டைமில் நம்ம விஷயத்தை பண்ணாலும் போதும், நம்ம ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸாக முடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். என்ன தான் இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மன நோய் இருக்குது, அவரால் சரியாக முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள்லாம் பரப்பப்பட்டது. இதில்
அவருக்கு வந்துட்டு ஓசிடி அப்படிங்கிற ஒரு மன ரீதியான நோய் இருக்குது அப்படின்னு அவர் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் விரிவாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும், நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அவர் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலுமே 3 தடவை இல்லாட்டி 6 தடவை இல்லை 9 தடவையாவது செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவரோட பர்சனல் ஒர்க் அடுத்த ஒரு வேலையை செய்வார். அதாவது இப்போ கட்டடத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த கட்டடத்தை ஒரு 3 ரவுண்ட் சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு என்ட்ரன்ஸ்லக்குள்ளே வாசப்படியில் நுழையிறது. அதுக்கப்புறம் ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து 3 தடவை எடுத்து எடுத்துகிட்டு வைக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு அந்த ஒரு பிளேட்டை துடைக்கணும் அப்படின்னா ஒரு 18 தடவை அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு பிளேட்டை துடைக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஒரு குறிப்பிட்ட எண் கணக்கை போட்டு அவர் செஞ்சிட்ருப்பார். இப்போது அவர் என்ன அப்படின்னா ஒரு எண்கள் மீது ஒரு நம்பர்ஸ் மீது வந்து அவருக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, அது வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கு புரியல. இதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு, ஆனாலுமே வந்து அவருக்கு வந்துட்டு மன ரீதியான நோய் இருக்கிறதுனால அவரால் எதையுமே வந்துட்டு சரியாக கண்டுபிடிக்க முடியல, அவர் சயின்டிஸ்டாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறையா வந்து வதந்திகள் பரவிட்டு தான் இருந்துச்சு. இப்படி அவர் என்னதான் ஒரு இன்னோவேஷனை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டடாக ஒரு எண்கணித அறிவியலாளராக இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கு, நாம் ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தை கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ணி இந்த மாதிரியான நுட்பமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நிறையா வந்து அவர் நோட் பண்ணி வச்சுருந்தாரு, நிறையா வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த 3, 6, 9 அப்படிங்கிற இந்த இலக்க எண்களை வந்துட்டு நீ இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுட்ட அப்படின்னா நீ பிரபஞ்சத்தை கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த பிரபஞ்சத்தோட சாவி உன் கையில் இருக்கிற மாதிரி நீ அதுக்கிட்டந்து எப்போ வேணாலும் எதையுமே வந்து கேட்டு பெற முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லி வச்சுருந்தார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் பணக்காரங்க, நிறைய தொழிலதிபர் அதிபருங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு எண்கணித விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு தொழில் முறையாக ஒரு ஒரு சாங்கிய நிமித்தமாக, அதாவதுட்டு இந்த டைமில் நாம் இதை பண்ணால் கரெக்டாக நடக்கும், இந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக நடக்கும், இத்தனை தடவை நாம் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நடக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு சரியாக பண்ணி இப்போ இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் சரி, நிறைய பணக்காரங்களும் சரி, கோடீஸ்வரர்களும் சரி, தொழிலில் முன்னேறினவங்களும் சரி, அவங்களுக்கு அவங்க வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கும் ஒரு ஈஸியான வரைமுறை இருக்குது. அதாவது இந்த 3, 6, 9 இந்த டைமில் நம்ம பிரபஞ்சத்தை கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் முக்கியமாக இருக்கும். எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டனோ அதை வந்து 1, 2, 3 வரி வர்ற மாதிரி எழுதிக்கோங்க, அதை வந்துட்டு சொல்லிக்கோங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ எதை எழுதுறீங்களோ அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை மனசுக்குள்ளேயோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், இல்லை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் இந்த 3, 6, 9 இந்த டைமில், அதாவது காலையில் 6 மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 மணிக்கு, அதுக்கப்புறம் 6, 9 மணிக்கு அந்த மாதிரி. இப்போது காலையில் அந்த 3 டைம் எழுதுறது, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஈவினிங் அந்த 3 மணி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி டைமில் 1, 6 தடவை எழுதுறது, நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்கல்ல ஸோ அந்த நைட்டு 9:00 அது 9 டைம்ஸ் எழுதுறது. இதெல்லாம் எழுதும் போது நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த அப்படியே ஒரு 3-4 வரியை எழுதணும்னு சொன்னேன்ல, ஸோ அதை அப்படியே வந்து எழுதுங்க. இதுவும் ஒரு சின்ன ஸ்கிரிப்டிங் மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத பிரபஞ்சம் எனக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எழுதுனீங்க போதும், இல்லை நினச்சாவே போதும். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்தும் போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம சாமி கும்பிடுவோம், ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து ஈஸியாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான விஷயம் தரும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான கருத்து. இப்போ உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, எனது உடல் ஆரோக்கியமாகவும் அளவில்லா ஆற்றலுடனும் அதிகப்படியான சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இயங்குகிறது அப்படிங்கிறத இந்த 3, 6, 9 அந்த டைமில் அத்தனை தடவை எழுதுனா போதும். இப்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, எனது வாழ்க்கை நான் எதிர்பார்த்த மாதிரி அமைகிறது, எனது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எழுதுனா போதும். எப்போவுமே உங்கள் நீங்கள் எழுதுறதையும் திங்க் பண்ணுறதையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயம் ஈஸியாக உங்ககிட்ட வந்து கிடைக்கும். நீங்கள் பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு அதுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ
இந்த மாதிரி விஷயங்களை நான் அடுத்தடுத்து இந்த 369 அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தட், அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, எனக்கு மெத்தட்லாம் எதுவும் சொல்லலை, ஆனால் 369 நம்பர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.